வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களுக்கு 2022 ஏப்ரல் 12 நடைபெறவிருக்கும் ராகு கேது பெயர்ச்சி 1.5 ஆண்டு கால பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யவும் ஜாயின் பட்டனை அழுத்தி தயவு செய்து இந்த சேனலில் மெம்பர் ஆகுங்கள். வீடியோவை லைக் ஷேர் கமெண்ட் செய்யவும். சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியில் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு செல்வார். கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு செல்வார். ராகு பகவான் 10இல் இருக்கும் போதும் கேது பகவான் 4இல் இருக்கும் போதும் உங்களுக்கு என்னதான் வருமானம் இருந்தாலும் சொத்து சுகம் இருந்தாலும் நீங்கள் வாழ்க்கையில் திருப்தி இன்றி நிம்மதி இல்லாமல் பிரச்சனையுடன் இருந்திருப்பீர்கள். கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு தேவ அனுகூலம் கூடும். 3ஆம் இடம் என்பது நமக்கு எப்போதெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் அந்த பிரச்சனையை தீர்க்க ஒருவரை கடவுள் நமக்கு அனுப்புவார். இந்த 3ஆம் இடத்தில் கேது இருப்பதால் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்க கடவுள் அருள் புரிவார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானமாகும். இங்கு கேது பகவான் இருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். நீங்கள் உங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அடிக்கடி நீங்கள் பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த பயணத்தால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு கெடுபலங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நெருங்கிய உறவினர்களால் நற்பலங்களும் கெடுபலங்களும் உண்டு. ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பீர்கள். பார்ட் டைம் ஆன்லைன் வழியாக நீங்கள் மேற்படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதிகம் புதிதாக கற்றுக்கொள்ளவும் சம்பாதிக்கவும் வாய்ப்புகள் உள்ளது. கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவானின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். குரு பகவான் உங்களுடைய சிம்ம ராசிக்கு 5-8 உடையவராவார். எனவே இந்த ராகு கேது பெயர்ச்சியின் போது உங்களுக்கு பணத்திற்கு எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது. வருமானங்களும் சம்பாத்தியமும் அதிகம் உண்டு. ஏனெனில் இந்த 2022 முழுவதுமே உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் உள்ளார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய 10ஆம் பார்வையால் 3ஆம் இடத்திலுள்ள கேது பகவானை பார்த்து கொண்டே இருப்பார். இந்த மாதிரியான கிரக நிலைகள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நற்பலங்களை கொடுக்கும். இந்த ராகு கேது பெயர்ச்சி காலகட்டத்தில் வேலை தேடிக் கொண்டிருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கேது பகவான் 3இல் உள்ளதால் உங்களுடைய சொத்து டாகுமெண்டில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த ராகு கேது பெயர்ச்சி காலத்தில் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால் சிறுதொழில், சுயதொழில், வீட்டில் செய்யக்கூடிய தொழில், பிளாட்பார பிசினஸ், ஆன்லைன் பிசினஸ் செய்யும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. இந்த ராகு கேது பெயர்ச்சியில் கேது பகவான் முதன் முதலில் குருவின் நட்சத்திரத்திலும் பிறகு ராகுவின் நட்சத்திரத்திலும் செவ்வாய் பகவானின் நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்வார். சொத்துக்களை விற்க விரும்புபவர்கள் இந்த ராகு கேது பெயர்ச்சியின் ஆரம்பத்தில் லாபகரமாக அமையும். இது மட்டுமில்லாமல் நீங்கள் வீடு, நிலம் போன்ற சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். இந்த 2022 நிகழவிருக்கும் ராகு கேது பெயர்ச்சி காலத்தில் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்ட் கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட், மீடியா, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் போன்ற துறைகளில் உள்ள சிம்ம ராசி அன்பர்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். ஏனெனில் இந்த வருடம் முழுவதும் கேது பகவான் 3இல் இருப்பார். கேதுவை சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையால் பார்த்து கொண்டே இருப்பார். இந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்களுடைய பிசினஸ் ஓரளவுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் நல்ல லாபகரமாக இருக்கும். ஏனெனில் கேதுவை சனி பகவான் பார்ப்பார். மேலும் கேது குரு பகவானின் நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார். இது மட்டுமன்றி ராகுவின் நட்சத்திரத்திற்கு செல்வார். ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருப்பார். 9ஆம் இடம் என்பது உயர்கல்வி. நீங்கள் மேற்படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி, 8ஆம் இடத்தில் தொடர்பு கொள்வார். எனவே காதலிக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் காதலில் இந்த ராகு கேது பெயர்ச்சி காலத்தின் ஆரம்பத்தில் சிறு தடைகள் இருந்தாலும் பிறகு காதல் கைகூடி பெரியோர்களின் சம்மதத்தோடு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கணவன் மனைவிக்கு இடையே விவாகரத்து விரும்புபவர்களுக்கு விவாகரத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த ராகு கேது பெயர்ச்சியில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால் தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏற்படலாம். இந்த ராகு கேது பெயர்ச்சி காலத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் சிறு தடைகள் இருந்தாலும் சிறு தாமதமாக குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கேது பகவான்
குருவின் நட்சத்திரத்தில் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பார். அப்போது குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பார். காதலிக்கும் சிம்ம ராசி ஆண் பெண் இருபாலருக்கும் காதலில் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் பெயரும் புகழும் கிடைக்கும். ஏனெனில் ராகு பகவான் ராகு கேது பெயர்ச்சி ஆகி 4-5 மாதத்திற்கு பிறகு பரணி நட்சத்திரத்தில் போவார். இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வாழ்க்கை தரம் சிறப்பாகவும் லாபகரமாக இருக்கும். அரசியல் துறையில் மற்றும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கை தரம் சீராகத்தான் இருக்கும். ஷேர், லாட்டரி, ரேஸ் போன்றவற்றில் இந்த ராகு கேது பெயர்ச்சி காலத்தில் சிம்ம ராசி அன்பர்கள் முதலீடு செய்தால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருத்தல் வேண்டும். மேலும் நீங்கள் பிட்காயின் போன்றவற்றில் முதலீடு செய்யும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்கு தெரிந்த அன்பர்கள் உடைய சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான ஆசைகளை கொண்டாலும் அதில் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பார். 6ஆம் இடம் என்பது வேலை ஸ்தானம் ஆகும். எனவே இந்த ராகு கேது பெயர்ச்சி காலகட்டங்களில் நீங்கள் செய்யும் வேலையில் உங்களுக்கு பெயரும் புகழும் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது. ஏனெனில் சனி பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பார். 3ஆம் இடம் என்பது இறைவனின் அனுகூலம் உள்ள ஸ்தானம். எனவே சிம்ம ராசி அன்பர்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ராகு கேது பெயர்ச்சி காலங்களில் அத்தனை போராட்டங்களையும் தகர்த்து எறிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. வேலைக்காக ஏதேனும் போட்டித் தேர்வுகள் எழுதினால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஏனெனில் சனி பகவான் 6ஆம் இருப்பார். நீங்கள் கடன் வாங்க, அதாவது லோன் வாங்க நினைத்தால் அந்த லோன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எதற்காக கடன் வாங்க நினைக்கிறீர்களோ அதில் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உள்ளது. இந்த ராகு கேது பெயர்ச்சியில் வேலை சம்பந்தமாக நீங்கள் பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த பயணத்தால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதில் வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் நீங்கள் செல்ல பிராணிகள் வளர்ப்பதில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருத்தல் வேண்டும். உங்களுடைய வேலையாட்களால் உங்களுக்கு நற்பலன்களும் கெடுபலன்களும் உண்டு. குடும்பத்தில் மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். சொந்த பிசினஸ் செய்பவர்களுக்கு ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும். பார்ட்னரோடு சேர்ந்து பிசினஸ் செய்பவர்களுக்கு பார்ட்னர் உங்களை விட்டு பிரிந்து செல்வார் அல்லது நீங்கள் பார்ட்னர்க்காக உழைக்க வேண்டியிருக்கும். வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கவும் வேலை பார்க்கவும் வாய்ப்புகள் உண்டு. பாஸ்போர்ட் விசா ஏதேனும் வாங்க விரும்பினால் அது உங்களுக்கு சாதகமாக அமையும். 9ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதால் தந்தையாரின் உடல்நிலை கவனமாக இருத்தல் வேண்டும். தந்தை வழி வந்த உறவுகளால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். விநாயகர், முருகர், மகாலட்சுமி, துர்கை, காளி போன்ற தெய்வங்களை வழிபடுவது நம் சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு சென்று வருவதாலும் இந்த ராகு கேது பெயர்ச்சியில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் குறைந்து நற்பலன்கள் அதிகமாகும்.